அஸ்லாம் வைக்கும் வெல்கம் டு ஃபீஸ்ட் ஃபார் யூ இன்னைக்கு நம்ம ஜூஸியாக கிரீமியாக இருக்கக்கூடிய ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் நாலு கப் தண்ணி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்றரை கப் பாஸ்தா எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இதில் ஒன்றரை கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம் பாஸ்தா ரொம்ப வேக வச்சிடாதீங்க வேக வச்சா நல்லா இருக்காது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அது வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம விஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகட்டும் வெண்ணெய் நல்லா உருகுனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டுடைய பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா தேவையான அளவு கார்ன் கேப்சிகம் ஸ்வீட்கானை நல்லா வேக வச்சு போட்டுக்கோங்க இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இது நல்லா வெந்துருச்சு ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு இது நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க வடிகட்டினதும் ஒரு டம்ளர் நார்மலான வாட்டர் நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் பாஸ்தா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் அவ்வளோதான் வடிச்சாச்சு இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகட்டும் வெண்ணெய் உருகினதும் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க இந்த மைதாவுடைய கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நிறைய பச்சை எல்லாம் போயிருச்சு இப்போ இதுல நம்ம ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்ச ஆற வச்ச பால் இது நல்லா கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க நல்லா கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கரைச்சு விட்டோன்னே நம்ம வேக வச்ச பாஸ்தாவா இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே நல்லா அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்வீட் கான் கேப்சிகமாக சேர்த்துக்கலாம் இதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மிளகாவை மிக்சியில் ஒன்றும் பாதிமா அரைச்சி போடுறது தான் அப்புறமா வாசத்துக்காக கொஞ்சமாக மிக்சடு ஹெர்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா பாதி சீஸ் லைஸாக போட்டுக்கோங்க இது போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நீங்க ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீஸ்ட் ஃபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்